இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் முதல் பாடமான இயக்க விதிகளில் இருக்கக்கூடிய உயர் சிந்தனைக்கான வினாக்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, 8 கிலோகிராம் மற்றும் 2 கிலோகிராம் நிறைவுடைய இரு பொருட்கள் வலுவழுப்பாக உள்ள பரப்பில் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டுள்ளன. அவை 15 நியூட்டன் அளவிலான கிடைமட்ட விசை கொண்டு நகர்த்தப்படுகின்றன. எனில் 2 கிலோகிராம் நிறையுடைய பொருள் பெரும் விசையினை கணக்கிடுக. சரி, இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 8 கிலோகிராம் மற்றும் 2 கிலோகிராம் நிறையுடைய இரு பொருட்கள் வலுவழுப்பாக உள்ள பரப்பில் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த வலுவழுப்பான பரப்பு அப்படின்னு எடுத்துக்குவோம். இது 8 கிலோகிராம் நிறையுடைய ஒரு பொருள், இன்னொன்று 2 கிலோகிராம் நிறையுடைய பொருள். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தொடர்பு கொண்டுள்ளன, ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கனால ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டின மாதிரி வச்சுருக்கேன். இந்த 8 கிலோகிராம் அப்படின்றது M1 வச்சுக்குவோம், 2 கிலோகிராம் அப்படின்றது M2 வச்சுக்குவோம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் எம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். சரி, இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவை 15 நியூட்டன் அளவிலான கிடைமட்ட விசை கொண்டு நகர்த்தப்படுகின்றது. இந்த 8 கிலோகிராம் 2 கிலோகிராம் இருக்குல்லையா, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பொருளாக மாறிடுச்சு அப்படின்னா, ஒரு பொருள் தான் எடுத்துக்கணும், ஏன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருக்கனால ஒரு பொருள் நகர்த்தினா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பொருள் நகர தான் போது. அதனால் இது ரெண்டுத்து மேலேயும் செயல்படக்கூடிய விசை வந்து 15 நியூட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஏனில் 2 கிலோகிராம் நிறையுடைய பொருள் பெரும் விசையினை கணக்கிடுக. இதில் இந்த ரெண்டு பொருளில் 2 கிலோகிராம் இருக்கு இல்லையா, அந்த பொருளுக்கு மட்டும் எவ்வளவு விசை செயல்படுது அப்படின்னு தான் இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இதில் M1 அப்படின்றது 8 கிலோகிராம்னு சொல்லிட்டோம், M2 அப்படின்றது 2 கிலோகிராம்னு சொல்லிட்டோம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் எம். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு M1 ப்ளஸ் M2. சரி, நியூட்டனோட இரண்டாம் விதிப்படி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, விசை எஃப் இஸ் ஈக்குவல் டு M into A, அதாவது நிறை இன்ட்டு முடுக்கம் அப்படின்னு தெரியும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு M1ன்றது M1 ப்ளஸ் M2. இங்கே சொல்லியிருக்கப்படி 8 கிலோகிராம் 2 கிலோகிராம் ரெண்டு ஒன்று கூட தொடர்பில் இருந்ததுலேயே, அதனால் எம் அப்படின்றது M1 ப்ளஸ் M2 இன்ட்டு ஏ. இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம், எஃப் அப்படின்றது 15 நியூட்டனு, M1ன்றது 8 ப்ளஸ் M2ன்றது 2 இன்ட்டு ஏ. 8 2 கூட்டினோம்னா 10 ஆன்சர் வரும், 10 இன்ட்டு ஏன்னு கிடைக்குது. நமக்கு வேண்டியது ஏ மட்டும்தான் வேணும். ஸோ ஏ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 10 இந்த பக்கம் வரப்போ வகுத்தலில் வரும், 15/10 அடித்து போட்டோம் அப்படின்னா 3/2 அப்படின்னு வருது. ஸோ முடுக்கம் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. சரி, இப்போ நம்ம முடுக்கம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது அவங்க கேட்டிருக்க கேள்விக்கு நம்ம கரெக்டான விடை கண்டுபிடிக்கணும் இல்லையா. 2 கிலோகிராம் நிறையுடைய பொருள் பெரும் விசையினை கணக்கிடுகான்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 2 கிலோகிராம் நிறையுடைய பொருள் எவ்வளவு விசை வந்து பெற்றிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நியூட்டனோட இரண்டாம் விதிக்கு தான் போகிறோம். இந்த 2 கிலோகிராம் நிறையுடைய பொருள் பெறக்கூடிய விசை வந்து நான் ஸ்மால் லெட்டர் எஃப்னு வச்சுக்கிறேன்னே. ஸோ ஸ்மால் லெட்டர் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு எழுதிக்கிறோம். இங்கே எம் அப்படின்றது வெறும் 2 கிலோகிராம் தான், ஏன்னா இந்த பொருளுக்கு மட்டும் தான் விசை கண்டுபிடிக்க போகிறோம். 2 இன்ட்டு ஏ அப்படின்றது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 3/2. ஸோ 3/2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 2 அடிச்சிட்டோம் அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு 3 நியூட்டன் அப்படின்னு கிடச்சிருக்குது. அப்படின்னா 2 கிலோகிராம் நிறையுடைய பொருள் பெறக்கூடிய விசை எவ்வளவு அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு 3 நியூட்டன். அடுத்த கேள்வி, கனவுந்து ஒன்றும் இருசக்கர வாகனம் ஒன்றும் சம இயக்க ஆற்றலுடன் பயணிக்கின்றன. கனவுந்தி நிறையானது இருசக்கர வாகன நிறையினை விட 4 மடங்கு அதிகம் எனில் இவைகளுக்கிடையே உள்ள உந்த வீதத்தை கணக்கிடுக. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கன உந்துக்கும் இருசக்கர வாகனத்துக்கும் உந்த வீதத்தை கணக்கிட சொல்லியிருக்காங்க. அதாவது கன உந்து அப்படின்றத ட்ரக்குன்னு வச்சுக்குவோம், இருசக்கர வாகனத்தை பைக்குன்னு வச்சுக்குவோம், உந்தம் அப்படின்றது பி, அதனால் PT-க்கும் PB-க்கும் இடையில் இருக்கக்கூடிய உந்த வீதம் ஈஸ்ட்டதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். உந்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு நிறையும் திசைவேகமும் தெரியணும். ஏன் அப்படின்னா உந்தம் அப்படின்றது நிறை மற்றும் திசைவேகத்தோட பெருக்கற பலன். இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா நிறையோ இல்லை திசைவேகமோ நேரடியாக கொடுக்கல, அதுக்கு பதிலாக கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெவி வெஹிக்கிள் இருக்கலையே ட்ரக்கு, ட்ரக்கோட நிறையையும் இருசக்கர வாகனத்தோட நிறையையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டுத்தோட இயக்க ஆற்றலையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய பொறுத்த வரைக்கும் ஹெவி வெஹிக்கிள் ட்ரக் இருக்கு இல்லையா, ட்ரக்கோட நிறை எம்டி அப்படின்றது இருசக்கர வாகனத்தோட நிறையை விட 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எம்டி இஸ் ஈக்குவல் டு 4 MB கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா
ரெண்டுத்தோட இயக்க ஆற்றலும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேஇடி இஸ் ஈக்குவல் டு கேஇபின்னு சொல்லியிருக்காங்க. கேஇனா கைனட்டிக் எனர்ஜி, அதனால் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்றத இயக்க ஆற்றல், அதனால் கேஇடி இஸ் ஈக்குவல் டு கேஇபின்னு சொல்லியிருக்கேன். சரி, கைனட்டிக் எனர்ஜியோட வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் எம்வி ஸ்கொயர். நம்ம ட்ரக்குக்குன்னு எழுதுகிறப்ப ஹாஃப் எம்டி விடி ஸ்கொயர்னு எழுதணும், பைக்குக்கு எழுதுறப்ப ஹாஃப் எம்பி விபி ஸ்கொயர்னு எழுதணும். ரெண்டு பக்கமும் ஹாஃப் இருக்கனால ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். எம்டி ஏற்கனவே சொன்னால் எம்டி இஸ் ஈக்குவல் டு 4 MBன்னு, அதனால் எம்டிக்கு பதிலாக 4 MBன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 4 MB இன்ட்டு விடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் எம்பி விபி ஸ்கொயர்னு இருக்குது. ரெண்டு சைட்லேயும் எம்பி இருக்கனால எம்பியை கேன்சல் பண்ணிடலாம். இந்த பக்கம் இருக்க எம்பியும் அந்த பக்கம் இருக்க எம்பியும் கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 4 VT² இஸ் ஈக்குவல் டு விபி ஸ்கொயர்னு இருக்குது. இதை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இங்கே 2 VT வரும், இஸ் ஈக்குவல் டு விபின்னு கிடைக்குது. இதில் நம்ம விடி மட்டும் வேணும்னா விடி இஸ் ஈக்குவல் டு விபி டிவைடட் பை 2னு வரும். ஸோ விடி இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உந்த விகிதத்தை கண்டுபிடிப்போமே. பிடி ஈஸ்ட்டு பிபி இஸ் ஈக்குவல் டு பிடி என்ன, எம்டி விடியாக இருக்கும். உந்தம் அப்படின்றது நிறை மற்றும் திசை வேகத்தில் பெருக்கிற பலன் அப்படின்றனால பிடி அப்படின்றத எம்டி விடின்னு போட்டிருக்கேன், பிபி அப்படின்றத எம்பி விபின்னு போட்டிருக்கோம். நமக்கு தெரியும் எம்டி அப்படின்றது 4 MBன்னு தெரியும். ஸோ எம்டிக்கு பதிலாக 4 MBன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். விடின்றது இப்போ தான் விபி டிவைட் பை 2னு கண்டுபிடிச்சோம், அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். விபி டிவைட் பை 2 ஈஸ்ட்டு எம்பி விபி. சரி, அப்போ என்னவாகும் அடுத்ததில், இங்கே உக்க 4ம் 2ம் கேன்சல் பண்ணோம்னா 4க்கு பதிலாக 2வாக மாறுது. ஸோ 2 MB விபி ஈஸ்ட்டு எம்பி விபின்னு கிடைக்குது. இந்த பிடி ஈஸ்ட்டு பிபி அப்படின்றத டிவிஷனாக எழுதிக்கிறேன். பிடி டிவைடர் பை பிபி இஸ் ஈக்குவல் டு 2 MB விபி டிவைடர் பை எம்பி விபின்னு கிடைக்கும். இப்போ எம்பி விபி ரெண்டுமே பார்த்திங்கன்னா மேலே கீழே இருக்கும், ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 2 ÷ 1னு கிடைக்கும். ஸோ பிடி டிவைட் பை பிபி இஸ் ஈக்குவல் டு 2 ÷ 1னு கிடைக்குது. ஸோ பிடி ஈஸ்ட்டு பிபி இஸ் ஈக்குவல் டு 2:1. அப்போ அவங்க கேட்டபடி கன உந்து மற்றும் இருசக்கர வாகனத்தோட உந்த விகிதம் பிடி ஈஸ்ட்டு பிபி இஸ் ஈக்குவல் டு 2:1 அப்படின்னு கிடைக்குது. அடுத்த கேள்வி, பயணத்தின் போது தலைக்கவசம் அணிவதும் இருக்கைப்பட்டை அணிவதும் நமக்கு பாதுகாப்பான பயணத்தை அளிக்கும். இக்கூற்றினை நியூட்டனின் இயக்க விதிகள் கொண்டு நியாயப்படுத்துக. பயணம் செஞ்சிட்ருக்கப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோடு சேர்ந்து நம்மளும் இயக்க நிலையில் இருப்போம். திடீர்னு வண்டிக்கு ஒரு விசை கொடுத்தோன்னே வண்டி வந்து நிற்கிது, அதாவது பிரேக் போட்டோடனே வண்டி நிற்கிது. ஆனால் அந்த வண்டி மேலே இருக்க நம்ம பார்த்தீங்கன்னா இயக்க நிலையியல் விதிப்படி பார்த்தா நம்மளும் வண்டியோடு சேர்ந்து மூவ் ஆகிக்கிட்டே இருப்போம். வண்டிக்கு விசை கொடுத்ததுனால அது நின்றும், வண்டிக்கு மேலே இருக்க நம்ம மேலே எந்த விசையும் கொடுக்காததுனால நம்ம தொடர்ந்து அதே இயக்க நிலையிலே தொடர்ந்து இருக்கிறோம் இல்லையா. அதனால் நம்ம முன்னாடி போய் கீழே விழுறதுக்கு, கீழே விழுந்துருவோம். அப்படி கீழே விழாமல் இருக்கிறதுக்காக தான் இருக்கைப்பட்டை அணிகிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நியூட்டனோட இயக்க நிலை விசை செயல்படுது. அடுத்தது, தலைக்கவசம் அணிகிறதுல என்ன விதி செயல்படுதுன்னு பார்க்கலாம். தலைக்கவசம் அணிகிறதுல நியூட்டனோட 3ம் விதி செயல்படுது. வாகனத்தில் போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா திடீர்னு யாராவது வாகனத்தை மோதுறப்ப நம்ம கீழே விழுறோம் அப்படின்னா, கீழே விழுறப்ப எவ்வளவு வேகமாக நம்ம கீழே விழுந்தோமோ, எந்த அளவுக்கு விசையோடு நம்ம கீழே விழுந்தோமோ அதே அளவுக்கு எதிர்விசையை கீழே பூமி தரையோ எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடம் நமக்கு திருப்பி கொடுக்க போகுது, அதே அளவு எதிர்விசையை கொடுக்க போகுது. ஸோ அந்த எதிர்விசை கொடுக்கப்ப நம்ம தலையில் வந்து பயங்கரமாக அடிபடும் இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம தலைக்கவசம் போடுறோம்.